بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ما جعل الله لرجل من قلبين في جوفه وما جعل أزواجكم اللائي تظاهرون منهن أمهاتكم وما جعل أدعياءكم أبناءكم ذلكم قولكم بأفواهكم والله يقول الحق وهو يهدي السبيل ادعوهم لآبائهم هو أقسط عند الله فإن لم تعلموا آباءهم فإخوانكم في الدين ومواليكم وليس عليكم جناح فيما أخطأتم به ولكن ما تعمدت قلوبكم وكان الله غفورا رحيما صدق الله العلي العظيم لميمان سنگيان شهودر سلي سورة الأحزاب ليا نالا ولي عند عمل تروسن انگلي ننفى ملك منال أوزنين இந்த ஆயத்துகள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சில முக்கியமான விடயங்களை சுட்டிக்காட்டுகிறான். ஆரம்பத்தில் சூரத்துல் அஹ்சாபுடைய இந்த சூராவுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு விடயத்தை மிக தெளியரா மிக தெளிவா சொன்னான். காஃபிர்களுக்கும் முனாஃபிக்கீன்களுக்கும் தீனுடைய விடயத்தில் நீங்க கட்டுப்படக்கூடாது. தீனுடைய விடயத்தில் எப்பயுமே நீங்க வஹியத்தான் பின்பற்ற வேண்டும். மக்களுடைய கதைகளையோ அல்லது மக்களுடைய அபிப்பிராயங்களையோ சிந்தனைகளையோ நீங்க பின்பற்றக்கூடாது. எப்பயுமே உங்களுடைய அல்லாவின் புறத்திலிருந்து உங்களுக்கு எது சொல்லப்படுகிறதோ அதைத்தான் நீங்க பின்பற்ற வேண்டும். குர்ஆன் உண்ட சொல்லுதான், அதுக்கு மேல் எங்களுக்கு வாய் திறக்க முடியாது. அதுதான் கடைசி, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அது எங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் சரி, எங்களுக்கு வெறுப்பானதாக இருந்தாலும் சரி. இந்த விடயத்தை அல்லாஹ் முன்பு சொல்லிட்டு இந்த ஆயத்துகள் அல்லாஹ் இன்னும் ஒரு மூணு விடயத்தை எல்லாம் சுட்டிக்காட்டுறான். அதாவது ஜாஹிலியா காலத்தில் வாழ்ந்த மக்களிடத்தில் பழக்கம் இருந்துச்சு, கொஞ்சம் ஒராளுக்கு கொஞ்சம் புத்திசாலியாக இருக்கிறாரு, கொஞ்சம் விவேகமாக நடந்து கொள்றாரு, வினோதமாக நடந்து கொள்றாரு. அப்படிப்பட்ட ஒருவரை பார்த்து சொல்லுவாங்க, இவருக்கு ரெண்டு உள்ளம் இருக்குது சொல்லு, இவருடைய உள்ளத்துல ரெண்டு ஹார்ட் இருக்குது சொல்லு. ஒரு அறிவாளி, ஒரு இன்டெலிஜென்ட், ஒரு புத்திசாலி, அவரை பார்த்து சொல்றது அல்லாஹ் இவருடைய உள்ளத்துல ரெண்டு ஹார்ட்டை வச்சிருக்கிறான். ஜாங்கிலியா காலத்து மக்களுடைய ஒரு கோட்பாடு, அவங்க அப்படித்தான் அதுக்கு இன்டர்பிரேஷன் கொடுத்தாங்க. எங்களுக்கு எல்லாம் ஒரு ஹார்ட், ஒரு உள்ளம் இருக்கு, இவருக்கு ரெண்டு உள்ளம் இருக்குது என்று சொல்லி ஒரு எண்ணம் அவங்கள்ட்ட இருந்துச்சு. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இது பொய் என்றதை நிரூபிக்கிறதுக்காக வேண்டி, இது இப்படி ஒன்று இல்லை, நான் அப்படி படைக்கல, நான் முழு மனிதனையும் ஒரு உள்ளத்தை வச்சுத்தான் படைத்திருக்கிறேன், ஒரு ஹார்ட். அப்ப இத அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான். இதே போலத்தான் ஜாஹிலியா காலத்துக்கும் இன்னும் ஒரு பழக்கம் இருந்துச்சு, தன் மனைவியை பார்த்து யாராவது சொன்னா நீ எனக்கு எந்த உம்மவை போலன்னு சொன்னா அவ உம்மவாகிடுவார். தன் மனைவியை பார்த்து அந்தி அலைய கவஹரி உம்மி, நீ எனக்கு என் உம்மட முதுக போல, என் உம்மை எனக்கு எப்படி ஹராமோ இதே போல நீ எனக்கு ஹராம் என்று ஒருவர் சொல்லிட்டால் அதே அவங்களுக்கு என்னடக்க வென்றிருந்தால் அந்த பெண் அவளுக்கு நிரந்தரமாக ஹராமாகிடுவா, தாய் ஹராமானத போல. தாய் எப்படி நிரந்தரமாக ஹராமோ, தாயை திருமணம் முடிக்க முடியாது, இதே போல அந்த பெண்ணும் இவருக்கு கயாமத்து வரைக்கும் அது தானாகவே அந்த பெண் ஹராம் ஆகிடுவா, தலாக் செல்லப்பட்ட பெண்ணை போல அந்த பெண் ஆகிடுவா. மூணாவது ஒரு பழக்க பிரிச்சு அவங்கள்ட்ட வந்துட்டு வளர்ப்பு மகனை சொந்தமானா பார்த்தாங்க. இந்த மூணு விடயத்தையும் அல்லாஹ் பொய்ப்படுத்துவதற்காக வேண்டித்தான் இந்த குர்ஆனுடைய திருவசனங்கள் அடக்கி வைக்கிறான். இதுல முதலாவது சொல்லுகிறான், மா ஜஅலல்லாஹு லிரஜுலின் மின் கல்பைனி ஃபீ ஜௌஃபிஹி,
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த ஒரு மனிதனுக்கும் இரண்டு இருதயங்களை வைத்து அல்லாஹ் படைக்கவில்லை. உள்ளம் ரெண்டு இல்ல, எல்லாருக்கும் உள்ளம் ஒன்றுதான். இதுக்கு விஞ்ஞானம் தேவையும் இல்ல, சயின்ஸ் தேவையும் இல்ல, இது நாங்க நம்புறோம். இப்ப இது எல்லாருக்கும் தெரியும், மார்க்கத்தோட சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல, மீனோட சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல. ஆனா அல்லாஹ் இதை சொல்லி சொல்றான், எப்படி ரெண்டு உள்ளம் ஒரு ஆளுக்கு இல்லையோ அதே போல ஒரு ஆளுக்கு ரெண்டு தாயும் இருக்க இயலாது. ரெண்டு தாயும் இருக்க இயலாது, ஒரு தாய் தான், ஒரு தாய் தான், ரெண்டு தாய் இருக்கிறதுக்கு முடியாது. உங்களுடைய மனைவிமார்களை அல்லாஹ் அவன் ஆக்கவும் இல்லை. அல்லது அல்லா தீர்த்துவாகிறூனமின் நீங்க யார பார்த்து சொல்றீங்களோ, நீ எனக்கு என் உம்மவை போல என்று சொல்லி யார பார்த்து சொல்றீங்களோ, அப்படிப்பட்ட பெண்களை அல்லாஹோட தாயாக ஆக்கவும் இல்லை. அதோட மனைவி தான், அவனோட மனைவி. ஆனா இஸ்லாத்து அதுக்கு சட்டம் இருக்குது, வேற சட்டம். அப்படி ஒத்தர் தந்த மனைவியை பார்த்து சொன்னா என்ன சட்டம் என்று சொன்னா அது பின்னால வருகிறது பெரிய சட்டம். அது அப்படி சொல்லக்கூடாது. தந்த தாயோடே தந்த மனைவிய தந்த தாய்க்கு எந்த காலத்திலையும் ஒப்பு காட்ட முடியாது. ஒப்பு காட்டுறது பெரும்பாவம். நீ உம்மவை போல இருக்கிறா என்று சொன்னா ஹராம் ஆகிடுவாள். அவ உம்மவாக மாட்டா, அவட தாயாக மாட்டா, ஆனா உங்களுக்கு ஹராம் அவளை நெருங்கிறது. மசாலா பின்னு குறைகிறது. மூணாவது தான் அல்லாஹ் சொல்றான், நீங்க அழைக்கிறீங்களே மகனே என்று சொல்லி ஒரு பிள்ளைய கூப்பிடுறீங்க. சும்மா உள்ள பிள்ளைய பார்த்து மகனே, ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற புள்ள தத்தெடுத்துறீங்க, எடுத்து சொல்றீங்க இந்த மகன்ன்றீங்க. நீங்க வளர்ப்பு பிள்ளைய கூப்பிடுறீங்க உங்களோட மகன் என்று சொல்லி, அதோட மகனா இருக்க முடியாது. அந்த பிள்ளைக்கு ரெண்டு வார்த்தைக்கும் மேலாது. எப்படி ரெண்டு உள்ளம் இல்லையோ இதே போல ரெண்டு தாயும் இல்லை, இதே போல ரெண்டு வாப்பாதிக்கும் கௌலுக்கும் வாஹிக்கும். அது நீங்க உங்களோட வாயால சொல்ல குழு வாய் சொல்லுத்தான், அதை வச்சு எந்த சட்டமும் மாறாது. நீங்களோட புள்ள அஃவாஹிக்கும், அது வெறுமனே உங்களோட வாயால சொல்லக்கூடிய வார்த்தை தான். இதுக்கு எந்த விதமான தாக்கமும் சட்டத்தில் ஏற்பட மாட்டாது. அல்லாஹ் உண்மை சொல்லக்கூடியவன், அவன் தான் நேரான பாதையையும் காட்டக்கூடியவன். இதை சொல்லிவிட்டு சொல்லுகிறான், எப்பையும் ஒருவரை நீங்கள் அழைக்கும் பொழுது அவருடைய வாப்பட பேரை சொல்லியோ கூப்பிட பாருங்க, வாப்பட பேரை சொல்லியோ கூப்பிட பாருங்க. அவரை பெத்த வாப்பா, அந்த வாப்பட பேரை சொல்லிதான் கூப்பிடுவோம். அவர்களுடைய வாப்பவோட சேர்த்துத்தான் நீங்க அவரை கூப்பிடுவோம். அல்லாவிடத்தில் இதுதான் மிகவும் சரியானது, அல்லாவிடத்தில் இதுதான் மிக நேர்மையானது. உங்களுக்கு தெரிய அந்த பிள்ளைய வாப்ப யார் என்று சொல்லி ரோட்டிலேஞ்சு எடுத்து வளர்க்கிறீங்க, ஹாஸ்பிட்டல் எடுத்து வளர்க்கிறீங்க, கவர்மெண்ட் சொல்லுது பிள்ளை ஒன்று வளருங்க, நாங்க பேசெடுத்தோம். அக்கார்டிங் டு த லா ஆஃப் த கண்ட்ரி வந்துட்டு அந்த பிள்ளைய தத்தெடுக்கணும். ஜட்ஜுக்கு முன்னால பேச்சு நீங்க எடுப்பீங்க, அப்ப உங்களுக்கு தருவாங்க பேர்த் சர்டிபிகேட், ஒரு சர்டிபிகேட் தருவாங்க உங்களோட பிள்ளைன்னு சொல்லி. அது உங்களோட பிள்ளையாக இருந்தாலும், அப்படி அரசாங்கம் தந்தாலும், அரசாங்கம் ஒரு டாக்குமெண்ட்டுக்காக வேண்டி அந்த அவங்க தந்தாலும், சட்டத்தில் இந்த மாற்றமும் வரமாட்டாது. லீகலை கொண்டு சரியா மாறாது, லீகலை கொண்டு சரியா மாறாது. அல்லாஹ் குர்ஆன்ல மிக தெளிவா சொல்றான், அவர்களுடைய வாப்ப யார் என்று தெரியாவிட்டால் இஸ்லாமுக்கும் வித்தீன், அவங்க தீனுடைய சகோதரர்கள். அவங்க யாரு? அல் முஸ்லிமோ அஹுல் முஸ்லிம்,
ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லிமுடைய சகோதரன், அவங்கள வார்த்தை யாருன்னு தெரியாததுக்காக நீங்க வார்த்தை வகையா, அவருடைய வார்த்தை யாருன்னு தெரியாததுக்காக வேண்டிய உங்களுக்கு வழியாக இயலாது. அவருடைய மாப்பதான் மாப்பா அல்லாஹும், அவருடைய மாப்பை யாருடைய சகோதரர்களும் உங்களுடைய சக்கடியில வளர்ந்தவர்கள் நான் மாப்பவல்ல, நான் பேரன் அல்ல. அப்படித்தான் கார்டியன் பேரன் ரெண்டு ஒன்று தான் போடணும். அலைக்கும் ஜுனாஹும், இதுக்கு முன்னால தவறு செஞ்சுட்டீங்களே அதுக்கு மன்னிப்பு கிடைத்து விட்டது. யார் சொல்ற இது? அல்லாஹ் சொல்ற. வலைச அலைக்கும் ஜுனாஹும், உங்களுக்கு எந்த குற்றமும் இல்ல, நான் மன்னித்துட்டேன். தும்பிஹி, இவ்வளவு நாளும் எந்த தவற செஞ்சிட்டீங்களோ தெரியாதுல அதுக்கு மன்னிப்பு உங்களுக்கு வழங்கப்பட்டு விட்டது. வலாக்கின் மா தஅம்மதத் குலூபுக்கும், நீங்க மனமுரண்டாக வேணும் என்று செய்தீங்களோ அதுக்கு நீங்க தண்டிக்கப்படுவீர்கள். வகான அல்லாஹு கஃபூரர் ரஹீமா, அல்லாஹ் நிச்சயமாக மன்னிக்கக்கூடியவன் இரக்கமுடையவன். அல்லாஹ் நிச்சயமாக மன்னிக்கக்கூடியவன் இரக்கமுடையவன். இந்த ஆயத்து, இந்த ரெண்டு ஆயத்திலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பெரிய விடயங்களை சொல்லியிருக்கிறான். அதுல முதலாவது விடயம் தான், மனிதனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ரெண்டு உள்ளத்தை வச்சு படைச்சில்ல, எல்லாருக்கும் ஒரு உள்ளம் தான் இருக்குது. ஆனால் வித்தியாசமான அளவுக்கு மனிதனுடைய சிந்தனா சக்தியையும் விவேகத்தையும் அல்லாஹ் வித்தியாசப்படுத்திருக்கிறான். உலகத்தில் எல்லாருடைய சிந்தனா சக்தி ஒரே மாதிரி இல்ல, ஒவ்வொருத்தருடைய சிந்தனா சக்தி வித்தியாசமாக இருக்கும். ஒரு ஆளுக்கு ஞாபக சக்தி இருக்கும், கிரேகிக்கும் தன்மை இல்ல, ஞாபக சக்தி மெமரி மெமரைஸ் பண்ணுவாரு, ஆனால் விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கஷ்டப்படுவாரு. சிலாக்களிப்பாங்க, நல்லா திங்க் பண்ணுவாங்க, என்ன செய்ய மாட்டாங்க, பாடமாக்கலாது. கணக்க கொடுத்தா சுபஹானல்லாஹ் அழகா செய்வாரு, குர்ஆன் ஒரு சூராவை கொடுத்து பாடமாக்கினா பாடமாக்க மாட்டாங்க. சிலாக்களிப்பா நல்லா பாடமாக்குவாங்க, அவங்களுக்கு என்ன செய்ய முடியாது, திங்க் பண்ண இயலாது. ஒவ்வொருத்தருக்கெல்லாம் ஒவ்வொரு வகையான எபிலிட்டியை கொடுத்திருக்கிறாங்க. சில கட்டங்களில் வாப்பாவோட மகன் ரொம்ப விவேகியாக இருப்பார். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் நபி, அவரோட மகன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் நபி, வாப்பா மகன். அல்லாஹ் குர்ஆன்ல மிக தெளிவா சொல்றான், வகுல்லன் ஆதைனாஹு ஹுக்மன் வஇல்மா. தாவூத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரெண்டு பேருக்கும் நாங்க இல்மையும் கொடுத்தோம், ஞானத்தையும் கொடுத்தோம், விளக்கத்தையும் கொடுத்தோம். சுபஹானல்லாஹ். ஒன்றைக்கு ஞாபகத்தை வச்சுக்கோங்கோ, லோவ எல்லாருக்கும் படிச்சேடும், ஆனா அப்ளிகேஷன் ஆஃப் த லோ இருக்குது, இது எல்லாருக்கும் செய்யலாது. லோ எல்லாருக்கும் படிச்சேடும், ஜட்ஜின் தயார் பாப்போம். லாயருக்கு லோ தெரியும், ஆனா அவருக்கு அந்த லோவ அப்ளை பண்ண தெரியாது. அந்த லோவ அவர் அப்ளை பண்றதுக்கு யார் வேணும்? ஒரு ஜட்ஜ் வந்து தேவைப்படுவார். உலகத்தில் எல்லாருக்கும் லோ தெரியுமாப்பா, இந்த லோ எப்படி அப்ளை பண்றது? ஒரே நேரம் நான் நேற்று கூட சொன்ன இடத்துல வச்சு சலல்லாசல பால் குடிச்சாங்க, வலது பக்கத்தில் சின்ன புள்ள இருக்கிறாங்க, ஒரு சின்ன புள்ள இடது பக்கத்துக்கு யாருக்கிறாங்க, பெரியாக்க. இப்ப ரெண்டு ஹதீஸ் இருக்குது, ஒரு ஹதீஸ் இருக்குது, அடுத்தது யாரை கொடுக்கணும், வலது பக்கத்தை கொடுக்கணும். இன்னொரு ஹதீஸ் இருக்குது, பெரியாக்க கண்ணியப்படுத்தணும். பெரியாக்கல கபீர் கபீர், பெரியாக்கள் உட்படுத்துங்கோ, பெரியாக்கள் உட்படுத்த. இப்ப என்ன சரி, இப்ப இங்க கொடுக்கிறதா இங்க கொடுக்கிறதா? இங்க கொடுத்தா வலது பக்கம் இந்த புள்ள, இங்க கொடுத்தா இடது பக்கம் பெரியாக்கள். லோ வந்து பேசுறது லேசி, அந்த லோவ அப்ளை பண்றது கஷ்டம். லோ இருக்கிறே லோ பேசுறாக்கள் யாரை பண்ணுவோம்? லோ பேசுறாக்கள் பார்மசியை போல,
பார்மசி நிர்ணயிக்குது. மருந்தெல்லாம் நல்லா தெரியும், எல்லா மருந்தை பத்தி நல்லா தெரியும், ஆனா இந்த நோய்க்கு இந்த மருந்து தான் யாரும் தெரியும், யாரும் தெரியும் பேசுங்களேன். ஆனா மார்க்கு தான் இல்ல, எனக்கு தெரியும் அந்த புகாரை நீக்குது, முஸ்லீம் நீக்குது, அதை நீக்கு, இது நீக்குது, எல்லாத்தையும் விரிச்சு வச்சா இன்டர்நெட்ல போயிட்டு ஏழுமுண்டா. நீங்க இன்டர்நெட்ல போயிட்டு வெப்ல போயிட்டு நீங்க போயிட்டு ஹதீஸ தேடுறது போல ஏன் பாப்பா டாக்டர் கிட்ட போன மருந்து வாங்குறதுக்கு? அதுல போய் தனிங்களை வச்சு பார்ப்போம். வெப்ல போய் தடிச்சா எனக்கு காயுது, 103 காய்ச்சல், வேற என்ன, நாங்கள் டயபெட்டிக் பேஷண்ட், எனக்கு இந்த மருந்து சுட்டபிள், அடிக்க பார்ப்போம். உங்களுக்கு மருந்து வரும், எங்க வரும், நெட்ல மருந்து வாங்கிடும். நாங்க வாங்குறது ஏன் காரணம் கொண்ட நல்லா தெரியும், மருந்து இருந்தது பார்மசியில மருந்து இருக்கணும். ஆனா ஏந்த உடம்புக்கு, நான் இருக்கிற கண்ட்ரியில, நான் இருக்கிற வெதர்ல எனக்கு இந்த எந்த மருந்து பொறுத்திருந்த யாரும் தெரியாது, அது ஒரு டாக்டருக்கு தான் தெரியும். இதே போலத்தான் லோ எல்லாருக்கும் விளங்கும், ஆனா அப்ளிகேஷன் ஆஃப் த லோ அதுதான் கஷ்டம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபக்குல்லன் ஆதைனாஹு ஹுக்மன் வ இல்மா, தாவூத் சுலைமான் அலைஹிமுஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரெண்டு பேருக்கும் நாங்க எல்லாம் கொடுத்தோம், ஆனா ஃபஹம்னாஹா சுலைமான், அந்த லோ அப்ளிகேஷன் பண்ற மெதட்ல முக்கிய விசேஷமான ஒரு தன்மையை யாரே கொடுத்தோம், நாங்க சுலைமானே கொடுத்தோம். குர்ஆனே சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காட்டுற குரான்ல அல்லாஹ் எப்படி வித்தியாசம், ஒரு கூட்டம் வந்தாங்க இரவு, அவங்களுடைய கால்நடைகள் அதாவது மந்தை, அதாவது ஆடு மாடு ஒட்டகம், இவைகளை ராவேல கட்டி வச்சோம். என்ன சின்ன ஒரு கூட்டத்துடைய ஆடு மாடு ஒட்டகம் பயத்து, இன்னும் ஒரு கூட்டத்துடைய வயல்ல பயத்து மேய்ஞ்சிட்டு, அப்ப காலையில சண்டை, உங்களோட மாடு எங்கிட்ட தின்னுட்டுது, இப்ப என்ன பிரச்சனை, இப்ப யார்கிட்ட போகணும், இப்ப ரெண்டு பேரும் போறாங்க, ரெண்டு கூட்டமும் சேர்ந்து போறாங்க, நாங்க ஒரு தீர்ப்பெடுப்போம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சுப்ஹானல்லாஹ் நபி, ஜபூர் வேதம் கொடுக்கப்பட்டவர், போனாங்க மகன். சில முஃபஸ்ஸிரீங்களுடைய கருத்து பிரகாரம் அந்த கட்டத்தில் நடிப்பட்டம் கிடைச்சதில்லை, அவர் வெளியே நிற்கிறார், பாப்பா தீர்ப்பு கொடுத்தாரு, பாப்பா தீர்ப்பு கொடுத்தாரு, ரெண்டு வாப்பட தீர்ப்பை எடுத்துக்கொண்டதுக்கு பிறகு வாப்பா சொன்னாரு, மகன் பேர் சொன்னாரு, வாப்பாட்ட நீங்க இப்படி தீர்ப்பு கொடுத்திருக்கிறீங்க, இதுக்கு நான் ஒரு தீர்ப்பு கொடுப்பேன் இருந்தா இப்படி கொடுத்திருப்பேன். பாப்பா சொன்னார் மகன்ட, இந்த தீர்ப்பு தான் சரியான தீர்ப்பு, அவங்கள வர சொல்லு, இந்த தீர்ப்பை கொடு. இது குர்ஆன் சொல்றது, அப்ளிகேஷன் ஆஃப் த லோ. இது அல்லாஹ் கொடுக்கிற கிஃப்ட், இது அல்லாஹ் கொடுக்கிற கிஃப்ட். ரிவாயத் வருகிறது, ரெண்டு பெண்கள் போனாங்க காட்டுக்கு, ரிவாயத்து ரெண்டு பெண்கள் போனாங்க காட்டுக்கு, சரியான ஹதீஸ், காட்டு போனா என்ன சொன்னா, ரெண்டு பேருக்கு ரெண்டு பிள்ளைகள், அழகான பிள்ளைகள், பிள்ளைய வச்சுட்டு அவங்க வேலை செய்யறாங்க, என்னமோ வேலை, ஒரு ஓனாய் வந்து ஒரு பிள்ளைய எடுத்து போயிட்டு, எத்தனை புள்ள மிச்சம், ஒரு புள்ள மிச்சம், ரெண்டு உமா, ரெண்டு பேரும் ஃபைட் பண்றாங்க, இது ரெண்டு புள்ள, யார் ரெண்டு பேரும், ரெண்டு தாயும் ஃபைட் பண்றாங்க, இது ரெண்டு புள்ள, சுகுரா கும்புரா, ஒரு பொம்புல பெரிய பொம்புல, இந்த சின்ன பொம்புல, ரெண்டு பேரும் சொல்றாங்க, இந்த புள்ள வாப்பாட்ட போனாங்க, வாப்பாட்ட போனா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தீர்ப்பு வழங்கினாங்க, ஃபகவாலில் குபுரா, பெரிய பொம்புலக்கு முன்னே கொடுத்துட்டான். தீர்ப்பு வழங்கக்குள்ள ரெண்டு பேருடைய பேச்சை கேட்டுத்தான் எங்களை செய்வோம், யாருடைய பேச்சு சரியா, யாருடைய பேச்சில் எங்களுக்கு சரி என்று படுதோ அதை வச்சுத்தான் நாங்கள் தீர்ப்பு கொடுப்போம். சரி, வெளியே போகக்குள்ள
அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வெளியே நிற்கிறாங்க, இவங்க ரெண்டு பேரும் சேஷம் பார்த்தாங்க, சேஷ பார்த்து விலகி கொண்டாங்க. ஹோஹோ ஜட்மெண்ட்ல சிதறு விஷயத்தை கொண்டிருக்கு. மூத்தவன் பெரிய பொம்பில சிரிச்சு கொண்டு போறான், ரெண்டாவது பொம்பில ரொம்ப கவலையோட போறான். அவருக்கு என்னமோ அடிஷனலா கிடைச்சிருக்குது, என்னமோ இழந்திருக்கிறான். யார் வீட் பண்ணினாங்க? சுலைமான். அவங்க சொன்னாங்க, ரெண்டு பேரும் கூப்பிட்டு நாங்களும் தீர்ப்பு தாருங்க. என்ன தீர்ப்பு? ஒரு கத்தியை கொண்டு வாங்க, புள்ளைய சரியா ரெண்டு சுவட்டி அரவாசம் கொடுக்க, அரவாசம் கொடுக்க. யார் சொன்னாங்க? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அப்ப அந்த தவளையோட போன பொம்புல சொன்னா, ரெண்டாவது அந்த சின்ன பொம்புல சொன்னா, இல்ல இல்ல இல்ல, அது அவட புள்ள அவட்ட கொடுத்து எனக்கு வாடும், எனக்கு வாடும். ஆனா மூத்த புள்ள விருப்பம், பொம்புல விருப்பம் எதுக்கு? ரெண்டு துண்டு ஒருத்தர் தேர்ந்து ஏன் காரணம்? அவட புள்ள இல்லையே. இப்ப அப்ளிகேஷன் ஆஃப் த லோ இருக்கிறேன், வித்தியாசமானது. அப்ப யாருக்கும் அல்லாஹ் வித்தியாசமாகத்தான் மனிதனை படைத்திருக்கிறான். மனிதன் வித்தியாசமானவன். அப்ப அந்த வித்தியாசமாக இல்லவங்களை ஜாகிரியா காலத்து சொல்லுவாங்க, இவருக்கு ரெண்டு உள்ளம் ஹார்ட்ட வச்சு அல்லாஹ் படைத்திருக்கிறான், அப்படி யாரையும் படைக்க இல்லை. இதில் இருக்கு தெரிஞ்ச விஷயம். ரெண்டாவது ஒன்று இருக்குது, மனைவியை பார்த்து சொல்றது, நீ எனக்கு எது உண்மதை போலன்னு சொல்லு. இது என்ன சொன்னா, இது ஜாகிரியா காலத்தில் இருந்து ஒரு வகையான தலாக், ஒரு வகையான தலாக். தலாக் என்றது ரொம்ப கொடூரமானது. நல்லா யாமச்சுக்கோங்கோ, என்ன மன்னிச்சுக்கோ அன்பான சகோதரர்களே. எங்கட சொசைட்டியில ஒரு பெரிய ஒரு பகுதி இருக்கிறாங்க, தந்த மனைவியை தலாக்கு சொல்லி 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 சொல்லிக் கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இவங்களோட வாழ்க்கை பேசிக்கலி ஹராம், பேசிக்கலி ஹராம். இல்ல வாயால தானே சொன்னேன், இன்டென்ஷனிக்கலையே கோபத்தில் தானே சொன்னேன். இது எனக்கு விளங்குதில்லை, இதுக்கு என்ன தௌபா, இது எப்படி ஹலால் ஆக்கிறது, இது எப்படி பேசுறது? நான் கோல்பட்டி வெள்ளவத்த பள்ளியில் ஜும்மா செஞ்சேன் சென்ற வருஷம். கோபத்தை பத்தி அதுல கோபத்தை அடக்கும்போ, குடும்ப வாழ்க்கைகள்ல கோபம் வந்து தலாக்கு சொல்லப்படுத்த வாழ்றீங்க, இந்த வாழ்க்கை இஸ்லாத்தில் இந்த வாழ்க்கைக்கு என்ன பேர் சொல்றது, இந்த ஹராமா, இது என்ன என்று என்ன சொல்லாது. என் ஹுத்பாவை செஞ்சு முடிச்சதுக்கு பிறகு நான் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு ஹுத்பாவுக்கும் அப்படிப்பட்ட ரெஸ்பான்ஸ் நான் எதிர்பார்க்க கிடைக்கல, அந்த ஹுத்பாவுக்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸ் போல. எத்தனையோ பேர் கோல் போட்டு போட்டு கேட்டாங்க, இப்படி நடந்திருந்தா நாங்க என்ன செய்யணும், இப்படி நடந்திருந்தா நாங்க என்ன செய்யணும், இப்படி நடந்திருந்தா நாங்க என்ன செய்யணும், இப்படி நடந்திருந்தா நாங்க என்ன செய்யணும். இன்றைக்கு சமூகத்தில் இது ஒரு விளையாட்டா போயிட்டு, ஒரு விளையாட்டா போயிட்டு. வாழ்க்கையில எப்படி செலுத்து செய்ய மாட்டோமோ இதே போல தலாக்கன்றத்தையும் பேசுவான், விளையாட்டுக்கும் பேசுவான். பெண்கள்ட்ட இந்த பழக்கம் என் ஒட்டும் போது நான் போகணும், என்னொட்டும் நான் போறேன். இது பொல்லாத வார்த்தை. எந்த சட்டத்திலையும் மனைவிய ஹேட் பண்றதுக்கோ, அல்லது அவ்வளவு கொஞ்சம் பயமுறுத்துறதுக்கோ, அல்லது அவ்வளவு கொஞ்சம் அட்வைஸ் பண்றதுக்கு கூட இந்த வார்த்தையை பாவிக்கிறார். இந்த வார்த்தையை பாவிச்சா பெரிய விதிரியங்கள் நாங்க விரும்பினோ விரும்பலையோ வாழ்க்கையில சந்தித்துனா போனோம். மூணு விஷயம் இருக்குது, விளையாட்டு வெற்றி சமம், விளையாட்டு வெற்றி சமம். அதுல வெளிய சலாசும் ஜெத்துகுன்னு வஹஜ்ருகுன்னு சமா, மூணு மணி வரை இருக்குது வெற்றி விளையாட்டு எல்லாம் உண்டு. ஒன்று கல்யாணம். சும்மத்தர் சொன்னாரு, இந்த மதல உங்களுக்கு நான் முடிச்சு தந்துட்டேன் பாப்பா என்று சொல்லி பாப்பா சொன்னாரு. ஒரு ஆளை பார்த்து அவர் கபில் தூள் சொன்னாரு, இந்த இன்சிடென்ட் ரெண்டு பேர் கண்ணால கண்டாங்க, நிக்காஹ் டன்,
நிக்காஹ் முடிஞ்சு. இல்ல நாங்கள் ஜோசுக்கு தான் செஞ்சோம். சில உலமாற்ற எழுதியிருக்கிறான், ஒரு நாடகத்தில் அடித்தாலும் சரி, ஒரு டிராமால ஒரு நாடகத்தை ஒத்த சொல்றார் வந்துட்டு, அவருக்கு உண்மையில ஒரு மகள் இருந்தால் அது அது நிக்காஹ் ஆகிடும். இதே போல தலாக் எடுத்து வந்தது, செஞ்சவங்க நடந்தவங்க அப்படியே குழுதோண்டி மறைச்சிடுங்கோ தௌபாசங்களுக்கு. இதை வெளிப்படுத்த வாரம், இதை வெளிப்படுத்த வாரம். இதற்கு பிறகு ரொம்ப கவனம் இந்த விஷயத்தில். பெண் நடக்குண்டா, நிஹார் என்றதும் தலாக் என்றதும் ஒரு வகையான தலாக். என்ன தலாக்குண்டா, நிஹார் என்ற என்ன, ஜாஹிலியா காலத்தில் பழக்கம் இருந்துச்சு. மனைவிய தலாக்கு சொல்லணும்டா, என்ன சொல்றது, எனக்கு நீ என் உண்மாவை போல, என் உண்மை எனக்கு எப்படி ஹராமோ அதே போல நீ எனக்கு ஹராம். என்று சொல்லி ஒரு பொம்புளை சதித்தா, ஒரு மாப்பிளை சதித்தா, அந்த பொம்புளை அவருக்கு நிரந்தரமாக ஹராம் ஆகிடுவான். இஸ்லாம் சொல்றது ஜாஹிலியா காலத்தின் பழக்கம் இருந்துச்சு, அது சரி, அவங்க சொல்றது சரி. ஆனாலும் உங்களுக்கு ஒரு வழி இருக்குது, மறு அந்த பெண்ணை திருப்பி நீங்க எடுக்கணும்டா. நீங்க என்ன செய்யணும் தெரியுமா, நீங்க கஃபாரா கொடுக்கணும். கஃபாரா கொடுத்ததுதான் அந்த மனைவியை மறுவ நீங்க உங்களோட மனைவியாக திருப்தி எடுத்துக்கொள்ளும். நீங்க மாயால சொன்னத மறுவா நான் இல்ல தெரியாம சொன்னேன், வேணும் என்று சொல்ல இல்ல, கோபத்துல சொன்னேன் சொல்லி உங்களுக்கு என்ன செய்ய முடியாது, நீங்க இதாக்க முடியாது. நீங்க சொன்னதுக்கு நீங்க என்ன செய்யணும் என்றால் கஃபாரா கொடுத்து அந்த கஃபாராவுக்கு பிறகுதான் உங்களோட மனைவியாக அந்த பெண்ணை நீங்க திருப்பி எடுத்துக்கொள்ளும். குர்ஆன் ரெண்டு இடத்துல அல்லாஹ் இந்த மசாலாவை மிக தெளிவாக சொல்லி காட்டுறான். ஒன்று சூரத்துல் அஹ்சாபுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் சொல்றான், எந்த பெண்களை பார்த்து நீ எனக்கு என் உம்மாவை போல என்று சொல்றீங்களோ அந்த பெண் உங்களோட உம்மாவல்ல, அது உங்களோட மனைவி தான். ஆனாலும் அதுக்கு நீங்க கஃபாரா கொடுத்தால், தண்டகுத்தத்தை கொடுத்தால் அந்த பெண் உங்களுக்கு மறுவங்களோட மனைவியாக மாற இயலும். கஃபாரா கொடுக்கணும், கஃபாரா கொடுக்கணும். குர்ஆனிய தெளிவா இதுக்கு ஒரு ஹதீஸ், இதுக்கு ஒரு சம்பவம் இருக்குது. ஒரு நாள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய வீட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய வீட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு பெண்மணி வந்து அவுட்டுக்கு, அந்த பெண்ணுடைய பேர் வந்துட்டு ஹவுலா பின்தி ஸஅலம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. ஒரு வயசான பொம்புல அவந்து சல்லல்லாஹுடைய வீட்டில் உட்கார்ந்து கொண்டான். அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றான், இந்த பொம்புல வந்து ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதுல சில ரகசியம் பேசிதான். ஏதோ காதுல சொல்றான், என்ன சொல்றான்னு எனக்கு விளங்கல்ல, என்ன சொல்றான்னு எனக்கு கேட்கல. ஆனா கொஞ்ச நேரம் புகழ்ல ஏழு வானத்துக்கு மேலிருந்து அல்லாஹ் வஹி இறக்கினான், கத் ஸமி அல்லாஹு கௌலல்லதீ துஜாஜிலுக ஃபீ ஜௌஜிஹா, தன்னுடைய கணவனை பற்றி முறைப்பாடு செய்யக்கூடிய அந்த பெண்ணுடைய முறைப்பாட்டை அல்லாஹ் கேட்டுக் கொண்டிருக்கிறான். ஆயிஷா சொல்றா, நான் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தேன், என்ன சொன்னாங்க என்ன பேசினாங்க என்று தெரியாது, சத்தம் கேட்கல, ரகசியமாக காதுல பேசிக்கொண்டாங்க. ஆனா ஏழு வானத்துக்கு மேலிருந்து ஜிப்ரீல் வாராங்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹு கௌலல்லதீ துஜாலிலுக ஃபீ ஜௌஜிஹா, தன்னுடைய மனைவி தன்னுடைய கணவனுடைய விடயத்தில் எந்த பெண் உங்கள்கிட்ட வந்து ரகசியம் பேசினாலோ அந்த பெண்ணுடைய ரகசியத்தை அல்லாஹ் கேட்டுக் கொண்டிருக்கிறான். அவன் என்ன சொன்னா தெரியுமா, வந்து யார் ரசூலல்லாஹ், இந்த கணவர் ஔஸ் பின் சாமித், ஔஸ் பின் சாமித் என்று சொல்லக்கூடியவர் வீட்டுக்கு வெளியே போய்த்திருந்தாரு, வீட்டுக்குள்ள வந்தாரு, ஏதோ மனக்கசப்பான விஷயம் வீட்டுக்குள்ள நடந்துச்சு, ரெண்டு பேருக்கு வெளியில வாய்த்தட்டம் வந்துச்சு, ரெண்டு பேருக்கு வெளியில சத்தம் உயர்ந்துச்சு. அவர் என்ன செஞ்சார் தெரியுமா,
எடுத்தெடுப்பில் சொல்லிட்டாரே, அந்தி அலைய தவாரி உம்மி, நீ எனக்கு என் உம்மவை போல என்று சொல்லி எனக்கு சொல்லிட்டாரே. ஆனா ஜாகிரியா காலத்தில் பழக்கம் இருந்துச்சு, அப்படி யாராவது சொன்னா அவருக்கு அவருக்கு அந்த பெண் ஹராம் ஆகிடுவா, உம்மவை போல ஹராம் ஆகிடுவா. இஸ்லாத்தில் இந்த சட்டம் என்ன என்று தெரியாது, எனவே நான் உங்கள்கிட்ட இதை பத்தி கேட்டு வந்திருக்கிறேன் என்று தான் அவர் ரகசியம் சொன்னார். அவர் ரகசியம் சொன்ன இந்த மாப்பிள்ளை இப்படி சொல்லிட்டார். எங்கள்கிட்டையும் எத்தனையோ பெண்கள் மறைமுகமாக சொல்றாங்க, மாப்பிள்ளை இந்த வேட பாவித்ததுக்கு பிறகு எனக்கு வாழையிலுமா. ரொம்ப கவனம், ஒரு பெண்ணுடைய கட்டு உங்களுக்கு மட்டும் சொந்தமானதல்ல, ஜெனரேஷனுக்கு சொந்தமானது. ஒரு பெண்ணுடைய கட்டு உங்களுக்கு மட்டும் சொந்தமானதல்ல, அந்த கட்டிலிருந்துதான் சுத்தமான ஜெனரேஷன் உருவாகும். நாங்க தலாக் தலாக்கு சொல்லி போட்டு ராவைக்கு வைத்து மருவ குடும்பம் நடத்தினா அங்க வரக்கூடிய அந்த விந்தி மூலமா உருவாகக்கூடிய புள்ளைக்கு என்ன சட்டம், புள்ளைக்கு என்ன சட்டம். நான் ஒரே சொல்லுவேன், வட்டி வாங்குறவர் வந்துட்டு அம்மாவோடு யுத்தம் செய்கிறார், சந்தேகம் இல்லை. ஆனா அவர் கொலை செய்யவில்லை, அவருக்கு கொலை இல்லை. ஒருத்தர் கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு வினா செய்தாரு, வினாந்த சில கட்டங்கள்ல சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு, நாடி புகழ்ல தேடி புகழ்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு, பேச்சு இன்சிடென்ட் பாவத்தை செஞ்சிட்டாரு. இப்ப என்ன நடக்கும், அவரை கல்யாணம் முடிச்சவராக இருந்தால் அவரை கல்லடிச்சு கொள்ளணும், அவரை மட்டுமல்ல இந்த பெண்ணே கொள்ளணும். ஏன் காரணம், ஏன் கொள்ளணும், நீங்க ரெண்டு பேரும் இருக்கிறதுனால இந்த சமூகத்துக்கு ஒரு முறக்கேடான ஜெனரேஷன் உருவாக்க போறீங்க. அப்ப இந்த விஷயத்தில் யாரும் அசத்தத்தனம் காட்டவாள் விளையாடவான் வாலிபர்கள் குறிப்பாக அவங்க மட்டுமல்ல வயதுதான் நடந்து முடிஞ்சத்தை மறந்துடுங்கோ, அல்லாட்ட மன்னிப்பு கேளுங்கோ, அல்லாட்ட தௌபா செய்யுங்கோ. இதுக்கு பிறகு கூட விளையாடவாடும், எந்த கட்டம் கோபம் வந்தாலும் இல்ல நாங்கள் அடக்கி பிடிப்போம். அப்ப சொல்லலாமிருந்த பொம்பளை சொல்றா, யார சொல்லுங்க எனக்கு இப்படி செஞ்சிட்டாரு, நான் என்ன செஞ்சு கொள்ள, நான் எப்படி நடந்து கொள்ள என்று கேட்ட சந்தர்ப்பத்தில் சொல்லல்லா சொல்லம் தந்த தலைய தூக்கின வானத்து பக்கமாக இதில் அல்லாட்டா முடிவு செய்யணும் என்று சொல்லி போட்டு அந்த பெண்ணுக்கு ஆறுதல் சொன்னாங்க, நீ இத மன்னிச்சிருமா, சேர்ந்து போ, பணிஞ்சு போ, உப்பு கொடுத்துடு என்று சொல்லி எல்லாம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணுக்கு புத்தி சொன்னாங்க. அந்த பெண்மணி சொன்னா, நபிய பார்த்து, யா ரசூலல்லாஹ், நீங்க சொல்றதெல்லாம் சரி, நான் எல்லாம் ஏற்றுக்கொள்ள தயார், ஆனா அவரும் கொஞ்சம் உணர்வோட மதியா என்ன பத்தி, அக்கல சபாபி, நான் அவர் என்ன முடிக்கக்குள்ள நான் ஒரு வாலிப பெண்ணாக இருந்தேன், என் வாலிபத்தையும் நான் அவருக்காக கொடுத்துட்டேன், வைத்த அவருடைய விந்த சுமக்கக்கூடிய ஒரு இடமாக நான் ஆக்கிக்கொண்டேன். என் வயசும் இப்ப முத்திட்டு பெரிய வயசு ஆகிட்டது, எனக்கு இதுக்கு போல ஒரு பிள்ளை நினைக்க மாட்டாரு, என் எல்லத்தையும் நான் அவரை கொடுத்துட்டேன். ஒரு மனைவி எனக்கு மனைவி என்று சொன்னா எனக்கு மனைவி எல்லாமே எனக்குத்தான், அவரை கட்டும் எனக்கு, அவன் ஒண்ணுமே இல்லை, அவனுக்கு பிறக்கிற புள்ள அவட புள்ளு சொல்றீங்களே, யாத புள்ளது, யாத புள்ள, என்ன புள்ள. இப்படி எல்லாம் நான் செஞ்சதுக்கு பிறகு அவர் எனக்கு இப்படி செஞ்சா பொருந்துமா யார சூழல்லான்னு கேட்டாங்க. இப்பத்தான் குரான் ஆயத்திறங்குது, என்ன ஆயத்து தெரியுமா, இப்படி யாராவது சொல்லிட்டா சொல்றத கொண்டு அவங்க ஒரு உண்மமாக மாட்டாங்க, ஆனா செஞ்சவங்க குத்தம் செஞ்சிட்டாங்க, அதுக்கு தண்ட குத்தம் அவங்க கொடுத்தாகணும். ஒன்று என்ன செய்யணும் தெரியுமா, முதலாவது இத்தக்கோ ரக்கபத்தின் முக்மீனத்தின், ஒரு முக்மீனான ஒரு அடிமை பெண்ண உரிமை தோணும், ஒரு அடிமை உரிமை தோணும். இத்தக்கோ ரக்கபத்தின் வல்லதீன யுமாஹிரூன மின் நிஸாஇஹிம் ثم يعودون لما قالوا فتحرير رقبه من قبل ان يتماسا. அந்த மனைவிய மறுவ தொன்றத்துக்கு முன்னால ஒரு அடிமைய உரிமையத்தில் தான் தொடுவோம். நீங்க ஒரு அடிமை அடிமை உரிமை இல்லையா, சுபஹானல்லாஹ். அடுத்து சொல்றாங்க, فمن لم يجد
இந்த காலத்து அடிமை இல்லை. இப்ப இப்ப என்ன செய்யணும்? ஃபஸியாமு ஷஹ்ரைனி முத்ததாபிஐனி, தொடர்ச்சியாக ரெண்டு மாசம் நோம்பு. எதுக்கு? தொடர்ச்சியாக ரெண்டு மாசம் நோம்பு. இது வார்த்தை குடும்ப வாழ்க்கையோட விளையாட வேணும். இது குர்ஆன், இதுல யாருக்கும் கருத்து வேறுபாடு இல்லை. ஷஹ்ரைனி முத்ததாபிஐனி, தொடர்ச்சியாக ரெண்டு மாசம், அதுவும் மனைவியை தொண்டத்துக்கு முன்னால. பட்டமே போறாள் இந்த கிரீங்கோ புடையப்பசை வசதி பட்டம் செய்வீங்க, ரெண்டு மாசம் நோம்புடிங்கொண்டு இல்ல, தொண்டத்துக்கு முன்னால மனைவியை பேச்சு மறுவ என்ற மனைவி என்று சொல்லி எடுத்துக்கொள்றதுக்கு முன்னால நீங்க ரெண்டு மாசம் தொடர்ச்சியா நோம்புடிக்கணும். சரி, அதுக்கு நீங்க சக்தி பெற இல்லையா? ரெண்டு மாசம் தொடர்ச்சியாக நோம்பு பிடிக்க இல்லையா? அதுக்கு சக்தி இல்லையா? அப்ப அல்லாஹ் சொல்றான் அறுபது மிஸ்கீன்களுக்கு சாப்பாடு கொடுங்கோ, அறுபது மிஸ்கீன்களுக்கு சாப்பாடு கொடுங்கோ. ஒரு வார்த்தை அந்த மனைவியை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தைக்கு அல்லா தார, அல்லா தார் என்ன சுபஹானல்லாஹ். இந்த ஹௌலாவின் திசால வரதி அல்லாஹு தாலாத்தான் இந்த ஆயத்தை, இந்த சட்ட தரகத்தை காரணமாக இருந்தார். நவீன காதல வந்து ரகசியம் சொன்னா உமர் ரதி அல்லாஹு தாலான் ஆட்சி காலத்தில், உமர் ரதி அல்லாஹு தாலானு தண்ட படை பட்டாளத்தோடு, தண்ட படை பட்டாளத்தோடு போய்கொண்டிருக்கும் பொழுது பெரிய கூட்டம் பின்னால போகுது. உமர் ரதி அல்லாஹு முன்னால போறாங்க, பெரிய ஒரு கூட்டம் போகுது. ஒரு வயசாளி பொம்புல ஒரு கிணறு மனுஷி உமர் நிப்பாட்டினா, உமர் உமரை கூப்பிட்டான், ஹலீபா பெரிய ஆர்வாரத்தோட பெரிய படையோட போய்கொண்டிருக்கிறாரு. ஒரு பொம்புல நிப்பாட்டினா, கூப்பிட்டான், கழுதையில போறாங்க மக்கள் நிப்பான். நீண்ட நேரம் அந்த பெண் உமர் ரலி அல்லாஹு தாலாவுக்கு உபதேசம் செஞ்சா. அவ சொன்னா, யா உமர், உமரே கது குந்த துது ஆ உமேரன், ஒரு காலம் இருந்துச்சு மக்கத்து மக்கள் உன்னை கூப்பிடுவாங்க சின்ன உமர் என்று சொல்லி. சின்ன உமர் அதுவும் எனக்கு தெரியும். சும்மா கீழக்க உமர், அதுக்கு போற ஒரு காலம் வந்துச்சு பெரிய உமர் கூப்பிட்டாங்க மக்கள். எனக்கு தெரியும் மக்காவில் நான் உன்னை பார்த்திருக்கிறேன், ஆடி மேய்க்கக்கூடியதே நாக. யார் சொல்றா இது? இந்த பொம்புல சொல்றா. அதுக்கு போய் இப்படி எல்லாம் நடந்துச்சு சும்மா கீழக்க, இப்ப மக்கள் உனக்கு சொல்றாங்க அமீருல் முஃமினீன் என்று சொல்லி. என்ன கட்ச், என்ன கட்ச? உமர் ரலி அல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க சும்மா கீழ இலக்க அமீருல் முஃமினீன், உங்களுக்கு பின்னால கடைசியாக மக்கள் சொல்றாங்க அமீருல் முஃமினீன் சொல்லி சொல்லி போட்டு சொன்னாங்க. யா உமர் ஃபத்தகில்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொங்கோ. ஃபஇன்னஹு மன் ஐகன பில் மௌத்தி ஹாஃபல் ஃபௌத், யாருக்கு மௌத் என்று சொல்லக்கூடிய ஒன்று மீது விசுவாசம் இருக்குமோ அவர்கள் சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்வார்கள். மௌத் என்று சொல்லக்கூடிய ஒன்றுடைய அச்சம் இருக்கும் என்றால் சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்வாங்க. நாளைக்கு அக்கௌண்ட் கொடுக்கணுமே, கேள்விகளுக்கு பதில் சொல்லணுமே என்ற நம்பிக்கை யாருக்கு இருக்குமோ அவங்க வேதனையை பயந்து கொள்வாங்க. உமர் ரலி அல்லாஹு தஆலா நின்று கொண்டு அந்த பெண்ணுடைய புத்தினர் அப்படியே கேட்டுக் கொண்டிருந்தாங்க. அதுக்கு பிறந்த பெண் பேசிட்டான். பின்னால அங்கிருந்த மக்கள் கேட்டாங்க, ஐயா அமீர் முக்மீன்களுடைய தலைவர் அவர்களே, அத்தகுலிஹாதிகள் அஜூசா ஹாதல் முகூஃப், இந்த ஒரு கிழட்டு மனுஷிக்கு இவ்வளவு நேரம் நிக்கணுமா நீங்க? உமர் ரலி அல்லாஹு தஆலா சொன்னாங்க, தொழுகை என்று செல்லக்கூடிய ஒன்று மட்டும் என்ன தடுக்க இல்லைன்றிருந்தால், நம் காலையிலிருந்து மாலை வரைக்கும் அவனுக்கு நசீகத்து சென்றிருந்தாலும் அந்த புத்தி வழியை நான் காது கொடுத்து கேட்டிருப்பேன். ஏன் என்று சொன்னா,
எந்த பெண்ணுடைய ரகசியத்தை ஏழு வானங்களுக்கு மேலிருந்து அல்லாவுக்கு கேட்க ஏழும் என்றிருந்தால் இந்த பெண்ணுடைய புத்திமதியை ஏழுக்கு கேட்க முடியாது. அஜூஸ் இந்த கிழக்கு இந்த கிழவி பொம்பளை யார் என்று தெரியுமா உங்களுக்கு? ஏழு வாரங்களுக்கு மேலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த பெண்ணுடைய பேச்சை கேட்டான். இவருடைய பேச்சு அல்லாஹ் கேட்கிறான். உமர் ஏன் உமருக்கு கேட்கலா? ஏன் உமருக்கு கேட்கலா? வாழ்க்கையில ஞாபகத்துக்கோங்கோ, எங்களை ஊர் நியமிப்பாங்க. நாங்க இன்றைக்கு பெரிய ஆக்கிரமி சொல்லேலும் எங்களை சின்னத்துல தூக்கி நடத்தவும் இருப்பாங்க. எங்களை சின்னத்துல என்னத்தை எங்களோட விளையாடினாங்க இருப்பாங்க. எங்களுக்கு சில குத்தி சொல்லுவாங்க. நாங்களும் காது கொடுத்து கேட்போம். உமர் சொன்ன உமர் ரலியல்லாஹு தஆலா காது கொடுத்தது போல காது கொடுப்போம். அவங்க சொல்லட்டுமே சில விஷயங்களை. சுபஹானல்லாஹ். எனவே வாழ்க்கையில ஞாபகத்துக்கோங்கோ, ஒரு நாளும் மனைவியின் விஷயத்தில் எந்த காரணம் கொண்டும் விளையாடவானம் ரொம்ப கேர்ஃபுல், ரொம்ப கேர்ஃபுல். ஏன்னா இந்த விளையாட்டின் காரணமாக வரக்கூடிய ஜெனரேஷன்ல துப்புரவு இல்லா போயிடும், துப்புரவு இல்லா போயிடும். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானார். எனவே நிஹார் என்றது இதுதான். மனைவிக்கு மனைவியை ஒப்பாக்குறது, தாய்க்கு அல்லது மனைவியை ஒப்பாக்குறது இந்த சகோதரியை போல. சகோதரர் எனக்கு எப்படி ஹராமோ அதே போல நீ எனக்கு ஹராம் என்று யாராவது சொன்னால் அவருக்கு மூணு விஷயம் இருக்குது. ரெண்டு மாசம் தொடர்ச்சியாக, மூணாவது ஒரு அடிமை உரிமை தோணும். அடிமை இல்லை என்றிருந்தால் ரெண்டு மாசம் தொடர்ச்சியாக நோன்பு வைக்கணும். அதுக்கு அவருக்கு சக்தி இல்லை என்றிருந்தால் அறுபது மிஸ்கீன்களுக்கு என்ன சொன்னவரு? சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். இதே அதுக்குரிய தண்டகுத்தம். அதை கொடுத்தாத்தான் அவருக்கு தந்த மனைவியை திருப்பி எடுக்கணும். ஆனா தலாக்கு சொல்லிட்டால் அப்படியே சட்டம். தலாக்கு சொன்ன சட்டம் வேற, தலாக்கு சொன்ன சட்டம் வேற. அல்லாஹ் அந்த சட்டம் படிக்க தகுதி. மூணாவது தான், வமா ஜஅல அத்தியாஅக்கும் அபனாஅக்கும். நீங்க யார பார்த்து எந்த மகனே என்று கூப்பிடுறீங்களோ அவர் உங்களோட மகனாக இருக்க முடியாது. அது உங்களோட வளர்ப்பு மகன், அது உங்களோட வளர்ப்பு மகன். ஜாஹிலியா காலத்தில் ஒரு பழக்கம் இருந்துச்சு, வளர்ப்பு மகனை சொந்த மகனாக பார்த்தார்கள். சொந்த மகன் என்று சொல்லும் பொழுது பல வகையான விஷயங்கள் இருக்குது. அனந்த ரசத்துல பங்கு கிடைக்கும். இரண்டாவது என்ன? மகரமே உருவாகிடும், மகரமே உருவாகிடும். மூணாவது என்ன? தொழில் விஷயம். ஜனாதா தொழில் விஷயத்தில் சொந்த மகனுக்குத்தான் வாப்பட ஜனாதா உட்படுத்தப்படும், வளர்த்து மகனுக்கு அது வரும். மூணாவது என்ன? நாலாவது என்ன? சொந்த மகன் மனைவி வாப்பங்க யாரு? மகரம். வாப்பங்க நிக்காது செய்யாது. வாப்பட மனைவி, வாப்பட மனைவி உண்மை மட்டும் இல்லையே, வாப்பங்க நாள் நிக்காது செய்யலாம். வாப்பட மனைவியை இந்த மகனுக்கு முடிக்கவும் இயலாது. ஆனா வளர்ப்பு மகனா இருந்தா அந்த சட்டம் எல்லாம் இல்ல. வளர்ப்பு வாப்பா ஸ்டெப் ஃபாதருடைய மனைவியே யாருக்கு? இந்த வளர்ப்பு மகனுக்கு நிக்கா செஞ்சு கொள்ள வேணும். குர்ஆன் மிக தெளிவா சொல்லுது, சொந்த மகனுக்கு ஏராளமான சட்டங்கள் இருக்கிறது. அனந்த ரசத்து வித்தியாசம், திருமணம் முடிக்கிற உறவுகள் வித்தியாசம், வேற என்ன ஜனாதாவுடைய தொழில் வித்தியாசம், வழியாக மாறத்தில் வித்தியாசம் இருக்குது. ஆனால் இது எத்தனை லோவையும் அத்தனை விடயத்தையும் ஜாஹிலியா காலத்து மக்கள் சொந்த மகனுக்கும் கொடுத்தாங்க. சொந்த மகனுக்கு இருக்கிறது போல வளர்ப்பு மகனுக்கும் கொடுத்தாங்க. சொந்த மகனை போலத்தான் யாரை பார்த்தாங்க? வளர்ப்பு மகனையும் பார்த்தாங்க. ஆனால் என்ன மன்னிச்சு கொண்டோம், எனக்கு ஒத்தர் சொன்னாரு முஃப்தி சாஹிப் இதை கொஞ்சம் பத்தி பேசக்குள்ள எங்களுக்கு எதுக்கிறாங்க எத்தனையோ பேர் புல்லெடுத்து வளர்த்தவங்க, வளர்ப்பு பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஆனா 25 வருஷமா இதை சொல்லிக்கொள்ள அமைக்கிறோம், சொல்லிக்கொள்ள ஏதா அமைக்கிறோம். எத்தனையோ பேருடைய மனசு நுகையிலும் செஞ்சவங்களுக்கு கில்ட்டி அறவோ மேலும் அது இதை கேட்கக்குள்ள நான் இப்படிப்பட்ட ஒருவனே என்று சொல்லி அவருக்கு ஒரு கில்ட்டி வரவோ மேலும். எனவே தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுக்கோங்கோ. அல்லாஹ் உங்க அனைவருடைய சங்கடங்களையும் அல்லாஹ் நீக்கி வைப்பானாக. மார்க்கத்தை மார்க்கமாக விளங்கி செயல்பட அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. யாரும் ஹேட்டாக தேவையும் இல்லை, யாரும் கவலைப்பட தேவையும் இல்லை. அல்லாவே சொல்லித்தான்
தெரியாம செஞ்சதுக்கு நான் மன்னிக்கிறேன். நீங்க ஒரே அடியா பேத்து நாளைக்கு அப்படி ஒரு புள்ள இருக்குது, அந்த புள்ளையை வெளியே போட முயற்சிக்கோமான. ஸ்டெப் பை ஸ்டெப் என்று நாங்க சொல்லுவோம் என்ன, அவசரம் சேத்தாண்ட புத்தி. அது மார்க்கத்திலே தான். இன்றைக்கு கிளாஸ் உட்கார்ந்தீங்க, வளர்ப்பு மகனை பத்தி படிச்சீங்க, வீட்டுக்கு போய் தான் செய்யப்படுங்க. இப்ப வளர்ப்பு மகன் நீ எந்த புள்ளைய இல்ல, அப்ப நாளைக்கு செப்பரேட் ஆகும், மகனம் பெய்யணும் உண்டு. அங்க பேச்சு ஒரேடியா செய்வான, பாலிய பிறந்த வரும் அங்க பேச்சும் என்ன செய்யும். அது அவசர புத்தி, கொஞ்சம் கொஞ்சமாகத்தான். அவசரம் என்றது எல்லாத்திலே வரணும். நாங்க பொதுவா செல்ற அவசரம் என்ற சேர்த்து ஏரியா இல்ல, வீடுலே தான் சிலா கிடைக்குது. இன்னைக்கு ஹதீஸ படிச்சோம், நாளைக்கு ஊட்ட வரணும் ஹதீஸ். ஏதுமாங்க எங்களுக்கு தெரியும், நீங்க இந்த வாரம் எவ்வளவு கஷ்டப்பட்டீங்கன்னு சொல்லி, எத்தனை பேர் உங்க காதல சங்கூரி, எத்தனை பேர் கஷ்டப்பட்டவங்களுக்கு கொண்டாங்க தெரியும். ஆனா நீங்க ஒண்ணு நீங்க படிச்சு கொண்டு போயிட்டு அடுத்த நாள் காலையில பாக்குறீங்க, எந்த வரணும் எங்க வரணும், வீட்டுக்குள்ள வரணும், வீட்டுக்குள்ள வராது. அது அஜலத்துமே சேத்தான், அவசரம் என்றது சேத்தாண்ட புத்தி. டைம் எடுக்கும், டைம் எடுக்கும். அதனால இன்றைக்கு படிச்ச பாடத்தை நாளை காலையில ஆபீஸுக்கு போக வந்து இதை வீட்டுக்குள்ள குழந்தை தான் போக வேண்டு வந்தா அது ஊடா இருக்க மாட்டாது, அது இன்னொரு மதிவுத்த வாய்ப்பும். எனவே தயவு செஞ்சு என்ன செய்யுங்க, படித்த விஷயத்தை விளங்கிக் கொண்ட விஷயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டம் கட்டமாக விளங்கி செயல்படுத்த பாருங்க. அது மிக முக்கியமானது தான். ஏன் காரணம் என்றால் நான் இதை உங்களுக்கு விளங்கப்படுத்துவேன். வார அடுத்த வாரம் ஒரு ஒயிட் போர்ட்ல எடுத்தா இதை இது விளங்கப்படுத்தின விளங்கும். வளர்ப்பு மகனை சொந்த மகனாக பார்ப்பதன் காரணமாக வரக்கூடிய விளைவுகள் என்ன விளைவுகள், இந்த பாவத்துக்கு சில பாவம் இருக்குது, தௌபா செய்யலும் மன்னிப்பு கிடைக்கும். ஆனாலும் நாங்க செஞ்சிட்டு போனதனுடைய தாக்கம் என்ன செய்யும், என்ன செய்யும், இருந்து கொண்டே இருக்கும். சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன், ஒருத்தர் பிள்ளையர் கலத்தாரு, ஒரு பொம்பளை பிள்ளையர், பேரெல்லாம் சரி, யாருக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியும். இப்ப விஷயம் விளங்கிச்சு, தௌபா செஞ்சீங்க, எல்லாம் சரி, ஓகே, அல்லாஹ் மன்னிச்சிட்டான். ஆனா இந்த பிள்ளைய கல்யாணம் வந்து கொடுத்தீங்க, இந்த பிள்ளைய இந்த வளர்ப்பு மகளை கல்யாணம் வந்து கொடுத்தீங்க, யாரு வழியாய் நீங்க, நீங்க வழி, உங்களுக்கு வழியாய் கேளுமா, இந்த வழி இல்லாம கல்யாணம் நடந்துச்சுது, வழி இல்லாம கல்யாணம் நடந்துச்சு. கல்யாணத்துக்கு பொன் கேட்டு வந்தவங்க ஓல்டு வந்தாங்க, இன்னாளுடைய மகளுண்டு தான் வந்தாங்க, இன்னாளுடைய மகளுண்டு தான் அவங்களுக்கு பொன் கேட்டு வந்தாங்க. பொண்ணுக்கு தெரியா, பொண்ணு சீக்கிர நான் இவ்வளவு புள்ளதான் அவருக்கு தெரியும். நீங்க மறைச்சி 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 யாருக்குமே தெரியா, சொசைட்டியில யாருக்குமே தெரியா, ஆனா அல்லாவுக்கு தெரியும். இப்ப நீங்க உங்களுக்கு வார ஒரு குடும்பத்திலிருந்து இன்ன ஹாஜியாருடைய மகளை நாங்க பேசி வரோம், நீங்க அந்த குடும்பத்தை ஏமாத்துறீங்க. மன் ரஷனா ஃபலைஸ மின்னா, ஏமாற்றக்கூடியவன் எங்களை சார்ந்தவன் அல்ல. ஏமாற்றம் சரி, கல்யாணம் முடிச்சுட்டாங்க, சந்ததி உருவாகுது, புறக்கிற புள்ளைக்கு புறக்கிற புள்ளையோட உண்மைக்கு நசவில்லை. இந்த தவறை செஞ்சவங்களுக்கு எப்படி தௌபா, என்ன தௌபா, இந்த புள்ள மவுத் ஆகுது, அனந்த வருஷத்து பங்கு வச்சக்குள்ள உம்மத்து மாப்பம் கொடுப்பாங்க, 33 வீதம் பாப்பக்கு ஆறுல உண்டு, உம்மக்கு ஆறுல உண்டு, புள்ள மவுத் ஆகிட்டு உம்மக்கு போனதுக்கு முந்தி வளர்த்த உம்மக்கு மாப்பத்தும் சொத்துல பங்கு வருது. எத்தனை வீதம், கிட்டத்தட்ட அல்ல சமையா 33.33, 33% வரும். இப்ப இந்த 33 யாரு போகல சொத்து, இந்த இப்படி வளர்த்தப்பட்ட புள்ள வாப்ப யாருன்னு தெரியா, உண்மை யாருன்னு தெரியா, அவர் வளர்த்த புள்ளையோட சொத்தை நாங்க பங்கு வச்சா, பங்கு வச்சா அந்த புள்ளையோட ஹஸ்பண்டுக்கு 25 வீதம் போகும், 25 வீதம் போகும். மௌத்தான அந்த மௌத்தான மையத்துக்கு புள்ள இருக்கு, பைபிள் இருக்கு, புள்ளைகள் இருக்கும் என்றால் புள்ளைகள் இல்லத்தி 50 வீதம் போகும், யாருக்கு ஹஸ்பண்ட் போகும், மற்ற 50 வீதம்
பைத்துல் மாலே போகணும், எங்க போகணும், புஷரே போகணும் பைத்துல் மாலுக்கு. ஏன் காரணம், அவருக்கு உமா அப்ப இல்ல, அவருக்கு சகோதரர்கள் இல்ல, யாரும் இல்ல. எனவே சில விஷயம் இருக்குது, நாங்கள் லேசா செய்யலாம், அதனுடைய விளைவுகள் அலையாக வந்து கொண்டே இருக்கும், அது முடியாது. எங்க வரைக்கும் முடியாது, கபருக்கு போகும் வரைக்கும், நாங்கள் கபருக்கு போனாலும் அந்த ஜெனரேஷன் இருக்கும் வரைக்கும் இதனுடைய விளைவுகள் அலையாக வந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானார். எனவே அல்லாஹ் சொல்றான், நீங்க எப்பயுமே வளர்ப்பு புள்ளியை எடுத்து வளர்க்கிறேன் இருந்தால், வளர்க்கேறும் பிரச்சனை இல்லை, ஒரு எட்டியும் ஒரு வீட்டுக்குள்ள வளரட்டும் பிரச்சனை இல்லை, ஒரு ஒரு ஹோட்டல கிடைச்ச புள்ள ஒரு லக்கி முக்தா உண்டு, அதாவது ரோட்டில் வந்து ஒரு அபண்டன்ஸ் எடுத்து வளர்க்கலும் பிரச்சனை வளருங்கோ, ஆனா கண்டிஷன் என்னன்னு சொன்னால், நீங்க எப்பயுமே அந்த புள்ளைய ஓட புள்ளையாக பார்க்கிறாரு. வித்தியாசம் காட்டாம புள்ளைய வளரும் பிரச்சனை இல்லை, வித்தியாசம் காட்ட வளரும். ட்ரீட்மெண்ட் ஈக்குவல் ட்ரீட்மெண்ட், உங்களோட புள்ள இந்த புள்ள ரெண்டு பேரே ஒரே பார்வையில பாருங்க, ஆனால் அந்த விடயம் டாக்குமெண்ட்ல வரையலாது, அந்த விடயம் அனந்தசத்துல வரையலாது. எனவே இது படிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான விடயம். அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விடயத்தை இவ்வளவு உறுதியாக குர்ஆன்ல எங்களுக்கு இதை சொல்லித்தாரான். எப்பேமே நீங்க அவர்களை மாப்பட பேரை சொல்லியோ கூப்பிடுங்கோ, தாலிக்கும் கவுலுக்கும் அஃபாஹிக்கும், நீங்க எப்படித்தான் கூப்பிட்டு டாக்குமெண்ட் என்னத்தான் செஞ்சாலும் கூட, அந்த புள்ள உங்களோட புள்ளை அல்ல, நீங்க உங்களோட புள்ள என்று சொன்னாலும் அது உங்களோட வாயால வரக்கூடிய ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை கொண்டு சட்டத்தில் எந்த மாற்றமும் வரமாட்டாது. வல்லாஹு யகூலுல் ஹக், அல்லாஹ் எப்பயும் உண்மையை சொல்லுகிறான். வஹுவ யஹ்தி ஸ்ஸபீல், அவன் தான் உங்களுக்கு நேரான பாதையை காட்டுகிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருக்கும் உண்மையை உண்மையாக விளங்கி செயல்படக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்வானாக. ஒரு மிக முக்கியமான அறிவித்தல், அதாவது சில முக்கியமான சகோதரர்கள் வேண்டிக் கொண்டிருக்கிறீங்க, வரக்கூடிய 26ஆம் தேதி மியாமியில காலையில 9 மணி தொடக்கம் ஒரு 2 மணி வரைக்கும் அனந்த சொத்து சம்பந்தமான ஒரு புரோகிராம் ஒன்று ஏற்படுத்தியிருக்கிறாங்க எஸ்எல் ஹப் சகோதரர்கள். மாஷா அல்லாஹ், அந்த புரோகிராமத்தில் முக்கியமாக நாங்கள் டார்கெட் பண்ற குரூப் யார் என்று சொன்னால், எங்களுக்கு இருக்கக்கூடிய நல்ல படித்த அல்லது ப்ரொஃபஷனலாக இருக்கக்கூடிய லேடிஸ் யூத் லோர் ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்கள், யூனிவர்சிட்டி மாணவர்கள், இவர்களுக்கான இல்லறக்கம் தான். அதில் குறிப்பாக நாங்கள் மிச்சம் வரவேற்கிறோம் யாரென்று சொன்னால், லோ ஃபீல்டில் இருக்கக்கூடிய லாயர்ஸ் அல்லது லோ ஃபீல்டில் படிச்சு கொண்டிருக்கக்கூடியவங்க, என்று அவங்களோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த அனந்தர சொத்து சம்பந்தமான விடயம். ஏன்னா நான் இந்த புரோகிராமத்தை சுமார் அல்லாஹுடைய பெரிய கிருபையின் காரணமாக 12வது புரோகிராம் நான் சென்ற கிழமை நான் செஞ்சேன். உண்மையிலேயே அதனுடைய பலாபலன்களை அல்லாஹ் கண்ணுக்கு காட்டினான். அல்லாஹ் நம் அனைவருக்கும் இஹ்லாஸ் நசீபாக்குவானாக. லா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ். இந்த புரோகிராமத்தை ஒருவர் சரியாக அனந்த ரசத்து சம்பந்தமான விடயத்தை விளங்கிக் கொள்வார் என்றிருந்தா, எத்தனையோ மகன்மாறு பேத்து வாப்பாட்ட மன்னிப்பு கேட்டாங்க. வாப்பா நாங்க தெரியாம செஞ்சுட்டோம், எங்களை மன்னிச்சுக்கோங்க சொல்லி. ஏண்டா சட்டம் தெரியாது, லோ தெரியாது, மகன் நினைச்சது வாப்பாட்டிருக்கிறது எல்லாம் எனக்குத்தான் சொல்லி. எத்தனையோ நான தம்பி 12 வருஷம் கோர்ட்ல வழக்கு பேசுறாங்க. மாவநல்லையில் நடந்த சம்பவம் இது, வழக்கு பேசுறாங்க. ஒரு நாள் ராவ் இந்த புரோகிராமத்தை நானா தம்பி ரெண்டு பேரும் கேட்டு நானா கேட்டாரு. புரோகிராம் முடிச்சுட்டு நேரே போனது தம்பி விட்டுட்டான். சொன்னாரு, நான் மிஸ்டேக் செஞ்சுட்டேன், மன்னிச்சுக்கோ, என்ன வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு பேலன்ஸ் தந்துடுவாப்பா. ஏண்டா மக்கள் தவறு செய்யறதுக்கு ஒரு காரணம் அறிவில்லாத்தனம், விளக்கம் இல்லாத்தனம். எனவே இந்த அனந்தர சொத்து சம்பந்தமான ஒரு புரோகிராம் இந்த மாசம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9 மணி தொடக்கம் 2 மணி வரைக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது மியாமியில. யார் யாருக்கு இந்த சகோதரர்களுக்கு இந்த புரோகிராமத்துக்கு ஸ்பான்சர் பண்ண விருப்பமோ, அவங்க எஸ்எல்ஹப் சகோதரர்களை சந்திச்சுக்கோங்க.
இன்சாஃப் மோலிக்கிற அவளை சந்திச்சுக்கோங்க, சந்திச்சு இதுல பங்கெடுக்க பாருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த புரோகிராமத்தை ஒரு பிரயோசனமான ஒரு புரோகிராம் ஆக்கி வைப்பானாக. அல்லாஹ் இதை கொண்டு நம் அனைவருக்கும் உண்மை உண்மையாக விளங்கி செயல்படக்கூடிய சந்தர்ப்பத்தை தருவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.